வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான டேஸ்டியான போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு போலி பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு. உப்பு ரொம்ப தேவையில்லை, போலி மாவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பே போதுமானது. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப் மைதாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கில் நான் 2 கப் மைதா எடுத்துருக்கனால 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த மாதிரி ஊற்றுறனால உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது உணராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவி வச்சிடலாம். 2 மணி நேரம் இந்த மாவை ஊற வச்சுட்டு அதில் தான் நம்ம போலி பண்ண போகிறோம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதில் வந்து இதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு, தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக போயிருச்சு. நீங்கள் பருப்பு எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியை வடிய வச்சுட்டு அப்புறமா மசிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி தண்ணி எதுவும் ரொம்ப இல்லை, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக வந்து மேஷ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு மேஷர் இல்லாட்டா மத்து வச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு மசிக்க முடியலனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம்னா பருப்பில் தண்ணி இருக்கக்கூடாது, பருப்பு நல்லா வெந்திருக்கணும். பருப்பு நம்ம மசிக்கும் போது அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பருப்பு நல்லா மசித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும். 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா பாகு காய்ச்சி வடிகட்ட போகிறோம். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை, நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சி வடிகட்டுற மாதிரி இருந்தால் போதும். போலி பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா சில நேரம் தூசி அந்த மாதிரி இருக்கும், அதுக்காண்டி தான் இதை நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் 1/4 கப் தேங்காய் போட்டு வதக்கணும். தேங்காவை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடுபட்டால் போதும். இப்படி நெய் போட்டு தேங்காய் வதக்கிறனால நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்க்குறோம். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அடுப்பில் வச்சு கிளற கிளற நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் இதில் வந்து 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குறனால இது நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு கிளறையும் நம்மளுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். இது ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்மளுக்கு கையில் பிடிக்கிற பக்குவத்தில் வந்துருச்சு. கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மாவையும் நம்ம எடுத்து உருண்டை போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இழுக்கிற பதம் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு, பருப்பு உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போலி தட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் கொஞ்சமாக இதை விரித்து விட்டுட்டு
இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டை நடுவில் வச்சு இதை சுற்றி நல்லா இந்த மாதிரி மூடிடணும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேலே மாவு இருக்குத, நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து கையில் மெதுவாக அழுத்தம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சு அழுத்துனீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இந்த பாலித்தீன் கவர்லேயே நீங்கள் மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இப்படி விரித்து விட்டாலே எல்லா பக்கத்துலையும் ஈஸியாக வந்துடும். நீங்கள் பாலித்தீன் கவருக்கு பதிலாக வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போலியை தட்டும் போது பிகினர்ஸ் கூட ஈஸியாக நம்ம போலி செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலி எவ்வளோ ஈஸியாக விரித்து வருது பாருங்கள். இப்போ நம்ம போலியை ஈஸியாக திரட்டி எடுத்தாச்சு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம திரட்டி வச்சுருக்க போலியை போட்டுடலாம். எப்போவுமே போலி பண்ணும்போது மிதமான சூட்டில் தான் நீங்கள் போலி பண்ணணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் நெய் சேர்க்கணும். இது ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஃபுல்லாக விருப்பம் இல்லைன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். போலி பண்ணும்போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சே போலி பண்ணி எடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா நெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா போலி சாஃப்டாக ரொம்ப மணமாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணுற அளவுகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலி எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், ஆறுனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போலியை பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.